அந்த ஆளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
அழிக்கும்படியா யாரும் அவனை அழிச்சிடா அவன் என்ன மறக்கும்படி ஊர் மக்களை பூரா எல்லாரும் ஏவரா சும்மா இருக்கிறதெல்லாம் எல்லாரும் என்ன அவர் அல்லாட நபின்னு சொல்றாரு நம்பாதீங்கன்னு சொல்லி எல்லாரையும் பொய்ப்பிக்க வைக்கிறான் அவனை அழிச்சிடலான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மூசா நபியிடம் சொன்னான் என் நபியே தாங்கள் சொல்றது ஹக்கு தங்களை பொய்ப்பிக்கிறவனை நான் அழிக்கணும் ஆனா ஒரு விஷயம் அந்த ஊர்ல ஒரு மூலையில தங்களுடைய தௌராத்தை என்ன ஒரு ஆலிம் பயான் செய்யறாரு அங்க ரெண்டு மூணு பேரும் போயிட்டு வர்றாங்க அந்த பயானு எந்த ஊர்ல என்னுடைய வேதத்தை குறித்து ஹுத்பாத் நடக்குதோ அங்க என்னுடைய பலாய் இறங்காது முசிபத் இறங்காது அடே தௌராத் பயான் செஞ்ச இடத்துல முசிபத் இறங்காகாட்டி மாஷா அல்லாஹ் புரிஞ்சா குர்ஆன் ஹுத்பா செய்யற இடத்துல மாஷா அல்லாஹ் நோய் நிவாரணம் காரணம் என்ன நிறைய விஷயம் இருக்கு ரொம்ப எங்கேயும் போவா நாங்க நம்ம இந்தியால குஜராத்ல என்ன அகமதாபாத் கேள்விப்பட்டிருக்கோம் அகமதாபாத் அகமதாபாத்ல மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் குத்பாலம் ஷாஹாலம் ரலியல்லாஹு தஆலா ஹுசூர் ஹாஜா நிஜாமுதீன் அவுலியாவுடைய ஹலீஃபா ஹாஜா நசீருதீன் சிராக் தேரையுடைய முரீத் ஹலீஃபா ஹஜ்ரத் குத்பாலம் ரலியல்லாஹு தஆலா எப்போது மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஏறவும் திங்கக்கிழமை ஏறவும் அவங்களுடைய தரசுல் ஹதீஸ் இருக்கும் மாஷா அல்லாஹ் ஹதீஸ் நடத்துவாங்க ஹதீஸ் தரசு நடத்துவாங்க மாஷா அல்லாஹ் பணம் நடத்துவாங்க பெரும் கூட்டம் அவங்களோட முரீதின்களும் முஹிபின்களும் கூடுவாங்க ஒரு நாள் என்ன அந்த தரிசுக்கு வர முடியாத அளவுக்கு கடுமையான சுகக்குறைவு ஆயிடுச்சு எந்திரிச்சு நடக்க முடியாது நடந்தா கொண்டு போய் தள்ளுது நடந்தா உளுந்துருவாங்க அப்படி ஒரு கடுமையான ஒரு ரெடினஸ் மயக்கம் முடியும் மாஷா அல்லாஹ் ரொம்ப கவலையோட என்ன தன் வீட்டுல இருந்து ஹஜ்ரத் குத்பாலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னைக்கு போய் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமாயில் முகத்தஸ் பத்தி சொல்ல முடியலையே கண்மன் நாயத்துல தெய்வீக பேரழகு அருள் தோற்றத்துடைய மகத்துவங்களை போய் பேச முடியலையேன்னு சொல்லி கவலையோட படுத்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தாப்ல மாஷா ரெண்டு மூணு நாள் ஆச்சு அந்த சுகக்குறை மாறுது மறுபடியும் பயான் நாள் வந்துருச்சு தர்சன் ஹதீஸ் குத்துபுல குத்துபாலம் வரும்போது மாஷால பெரும் கூட்டம் வந்த உடனே மாஷால குத்துபாலம் நசியத்து ஆரம்பிக்கும்படி சொன்னாங்க கடந்த மஜ்லிஸ்க்கு என்னால வந்து உங்களுக்கு பயான் செய்ய முடியல நான் ரொம்ப சுகக்குறைவாயிட்டேன் என்னால எழும்பவே முடியல நடக்கவே முடியல நடந்தா கொண்டு போய் தள்ளுது விழுந்துருவேன் ரொம்ப கவலையோட இருந்து நான் உங்களுக்கு துவா செஞ்சு அழுதுகிட்டு இருந்தேன் சொல்லும் போது எல்லாரும் பக்கத்துல உட்கார்ந்து கூட்ட ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாக்குறாங்க புதுபாடம் கேட்டாங்க என்ன விஷயம் எல்லாம் பாக்குறீங்க ஒருத்தர் எதிர்த்து சொன்னாப்புல ஹுசூர் தாங்க தான் வந்தீங்கிற மாஷா அல்லாஹ் தாகல் மாஷால அன்னைக்கு ரொம்ப ரௌனக்கா இருந்தீங்க அன்னைக்கு தங்களுடைய கலாம் எல்லாம் ரொம்ப ஃபசியாத்தா இருந்துச்சு மாஷா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மாஷா அல்லா அந்த மஜ்லிஸ் நாங்கெல்லாம் வந்து என்னென்ன முராது வச்சோமோ அதெல்லாம் இப்ப மாஷா அல்லா ஹாசிலாக்கி கொடுத்த அல்ல நாங்க சந்தோஷமா வந்திருக்கிறோம் மாஷா குத்பாலத்துக்கு பெரிய சந்தோஷம் நானா நான் எப்ப வந்தேன் சார் அவங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க
குத்பாலும் அப்படி அஜபாத ஆச்சரியமா கேட்கும் போது கண்மணி நாயகம் சிலவர்கள் திரு காட்சி கொடுத்துட்டாங்க. திரு காட்சி கொடுத்து சொன்னாங்க, ஓ மகனே நீ எப்ப கஷ்ட வரவழை வருத்தப்பட்டியோ உன் தோற்றத்துல நான் தான் வந்தேன் சொன்னாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் குத்பாலத்துடைய சூரத்து ஷரீஃப்ல அகாயதோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல வந்து இருந்து பயான் செஞ்சாங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு மாஷா நிஷானி முபாரக் இருக்குது. மாஷா அல்லாஹ் குத்பாலமுடைய தர்பார் ஷரீஃப்ல இப்போ நிஷானி முபாரக் அவுலியாக்களுடைய ஜியாரத்துக்கு நம்ம போன பத்தாது. இஹ்வான் யார் அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ் அவர்கள் மர்த்தபா என்ன மாஷா அல்லாஹ் அக்பர். ஜிப்ரயீல் தோற்றத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. ஜிப்ரயீல் கண்மணி நாயகத்துடைய சஹாபத்துல ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஒரு சஹாபியான தஹியத்துல் கல்பிங்கிற சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய காதிம் சஹாபி ரசூல் சஹாபி ரசூல் தோற்றத்துல வானவர் கோமானான ஜிப்ரயீல் வந்தாப்ல மாஷா அல்லாஹ். ஆனா அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுடைய உம்மத்தில் உள்ள அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ் ஒரு வழி தோற்றத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. விளங்குதா? ஜிப்ரயீல் தோற்றத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிமான சஹாபி ரசூல் தஹியத்துல் கல்பி தோற்றத்துல ஜிப்ரயீல் வராப்ல மாஷா அல்லாஹ். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் ஒரு வலி தோற்றத்துல வராப்ல மாஷா அல்லாஹ். அத தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ அன்துல் ஆலவுன இன் குன்தும் மூமினீன் மாஷா அல்லாஹ். உயர்வான மலாயிக்க ஆலா எல்லாம் மூமின்களை மலாயிக்க ஆலாவை விட உயர்ந்தவர்கள் மூமினீன்கள் மாஷா அல்லாஹ். யார் அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? கண்மணி நாயகம் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறாங்க. குத்பாலத்துடைய திருத்தோற்றத்தில் மாஷா அல்லாஹ், குத்பாலத்துடைய திருத்தோற்றத்தில் மாஷா அல்லாஹ், சுபஹான அல்லாஹ். இன்னைக்கு எத்தனையோ குஃப்ரியத்துடைய சித்தத்தான குஜராத்தில் நடக்காத அட்டகாசம் கிடையாது, மக்களும் தெரியும். ஏன்னா அந்த கோத்ரா ரயில் விபத்தெல்லாம் அதுக்கும் மத்தியும் அதுக்கு பிறகும் அங்க இஸ்லாம் பிரகாசமா இருக்குதுன்னா அது ரஹமத்துல்லாஹ்வுடைய ஹுதூரியத்து நடந்த ஒரு பூமி. 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போகுதுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்னைக்கோ ரஹமத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் தன் ரஹமத்த குத்பாலத்துறை தோட்டத்துல வந்து அங்க ஹுசூல் ஆகிட்டு போயிட்டாங்க மாஷா அல்லாஹ். எல்முடைய மர்த்தபா மாஷா அல்லாஹ், எல்முடைய ஷான் மாஷா. காரணம் என்ன? இபாதத்து ஷைத்தான செய்வான். அவன மாதிரி என்ன இபாதத்து செய்யறதுக்கு யாராலையும் முடியாது. அவ்வளவு பெரிய ஆபிதம். 70,000 வருஷம் லாயிலா இல்லல்லா லாயிலா இல்லல்லா லாயிலா அல்லாஹ் இது செஞ்சார். கடைசி அல்லாஹ் என்ன செஞ்சான்? மகான மின்னர் காஃபிரின்னு சொல்லி அல்லாஹ் விரட்டி அடிச்சிட்டான். இப்போ மாஷா அல்லாஹ் என்ன ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருமொழிகளை மாஷா அல்லாஹ் கேட்கறத படிக்கிறோம் முறையான முறையில். அதனால சும்மா என்ன அட்ரஸ் இல்லாதவங்க படிக்கக்கூடாது, அது பெரிய முசீபத்து. நீ படிக்கிற ஆள் என்ன சரியான ஆலிமா, முறையான இல்மு இருக்குதா, மத்த ஆலிமின்கள் தாழ்வுக்கு இருக்குதா, அதெல்லாம் முக்கியம் மாஷா. ரஹமத்துல் ஆலமீன் நாளின் செழிப்புடைய சதுக்காசிரி பாபரக்காத்தால அப்து அவ்வளவுதான மாஷா அல்லாஹ். எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால அவன்ற அடிமையான எனக்கு மாஷா அல்லாஹ். ஏன்னா ஹாதிமாக்கி வச்சிருக்கிறதே ஆலிமின் தான் மாஷா அல்லாஹ். இங்க மாஷா அல்லாஹ் என்ன கிதாபு படிச்சு முறையா பாடுகாய் வந்த ஆலிம் தான் முக்கியமான ஹாதிமே, மற்ற பேர் அப்புறம் மாஷா. இரவும் பகலும் கிட்ட இருந்து ஹிதமத் பண்ற ஆள் எல்லாம் மாஷா அல்லாஹ், கிதாபு படிச்ச ஆலிம் மாஷா. காரணம் என்ன? இந்த சிலசிலா எல்மி சிலசிலா மாஷா, இந்த சிலசிலா எல்மி சிலசிலா மாஷா. புரியுது?
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இல்ம மாஷல்லாஹ் என்ன கற்கும் விதத்தில் கற்க வேண்டும் அது முக்கியமானது அமில்ல சொல்லுவான் கற்க கசடர படி தெளிவா படி தெளிவா படி விளங்குதா என்ன செய்யாத தெளிவில்லாம படிச்சிட அது பெரிய முசீபத்தாயிடும் அது குரங்கு கையில மாட்டின கத்தி மாதிரி குரங்கு கையில கத்தி இருந்தா அது உருப்படமா ஏற்கனவே குரங்கு அது அதுடைய ரொம்ப அற்புதமா தெளிவில்லாதவன்ட்ட படிக்கிறது அதனுடைய மோசத்தை பத்தி பெரியதமான் காதல் அவுடைய சர்க்குருநாதரான சீதனா முகமது கோஸ் குவாலி அவங்களோட பகல் ஹயாத்துங்கிற கிதாபுல விளக்குவாங்க முறையான முறையில நீ ஞானத்தை படிக்காம என்ன மார்க்க ஞானத்தை முறையற்றவன் படிக்கிறது எப்படி சொல்லும் போது சொல்லுவாங்க ஒரு குரங்கு ஒண்ணு கமரை குடிச்சிருச்சான் அதாவது ஒரு ஒரு குரங்கு தண்ணி எடுத்துருச்சு ஏற்கனவே குரங்கு அது குடிச்சிருச்சு இப்ப எப்படி இருக்கும் அதோட என்ன செய்யுது அந்த குரங்குன்னு சொன்னா சொறி எடுக்கிற செடி மேல போய் உழுவுது சொறிக்குமில மஸ்குட்டின்னு சொல்லுவாங்க வரும அந்த செடியில போய் விழுந்துருச்சு அது மேல பூரா என்ன சொறி எடுக்குது அது கையில ஒரு கொல்லி கட்ட மாட்டிக்கிடுச்சு இப்ப அது ஆள் எப்படி யோசிச்சு பாருங்கிறான் அது எப்படியோ அது அது மேல இழுக்குமோ இல்ல பாக்குறவன் மேல இழுக்குமோ கொல்லி கட்டையால ஏற்கனவே குரங்கு தண்ணி எடுத்த குரங்கு அரிய சொறி அரிப்படுக்கிற குரங்கு கையில கொல்லி கட்ட யாரு சொல்றா முகமது கோஸ் குவாலி அதுபோல் மோசமானது என்ன நீ தகுதி இல்லாதவன் போய் படிக்கிறது பெரும்பாலும் உமா அப்ப நினைச்சுக்கிறது படிக்கும் போது அரபி படிக்குது அரபி எழுதுறது இல்லை இஸ்லாம் அரபி எழுது இன்டர்நெட்ட பார்த்தா எல்லாரும் எழுதிடலாம் அரபி எழுத இன்டர்நெட் போற எல்லாம் எழுதிடலாம் கடலுக்கு போறது பெரிய விஷயமா நம்மளதான் போகலாம் தண்ணியில புரிஞ்சா நம்மளதான் போகலாம் இறங்கினோம்னா ஒரு பெரிய அலைய பார்த்து பயந்து ஓடி வந்துடும் மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ஹசன் அண்ணா என்ன செய்வான் மாஷா யா முஹியுதீன் அவபாட்ல என்ன அவனுக்கு அவனுக்கு அலை நடக்கிறது தரையில் நடக்கிறது காரணம் என்ன அந்த நாலேஜ் அண்ணா கொடுத்துருக்கான் நமக்கு தெரியாது உலகத்துல பெரிய யூனிவர்சிட்டியில படிச்ச ஆள் தான் அதனால அல்ஹம்துலில்லாஹ் நாளைக்கு என்ன கடலுக்கு போன போனா நான் யாரும் முட்டாள்னா அதுக்கு என்ன ஜெகன் ஹசன் நீ தான் உஸ்தாது எப்படி சொல்லணும் சொல்லு பின்னாடி வர்றேன் நான் முன்னாடி போ நான் புடிச்சுக்கிட்டு நான் பின்னாடி வரேன் காரணம் அந்த இல்மு நமக்கு தெரியாது அது அவருக்கு தான் தெரியும் என்ன இல்முக்கு முதல்ல என்ன வேணும் நமக்கு இது சப்ஜெக்ட் புரியுதா புரியலான்னு விளங்குறது ஒரு இல்மு இந்த விஷயம் எனக்கு புரியுமா புரியாதான்னு நமக்கு முதல்ல விளங்கணும் ஏதோ சும்மா மயக்க பிடிச்சிட்டு பேசுறது இல்ல நான் பேசுறது எனக்கு விளங்குதான் முதல்ல எனக்கு விளங்கினாதான் உங்களுக்கு விளங்கும் அதனால நீ விளங்கிட்டேன்னு நினைக்காத புரிஞ்சா நீ விளங்கலன்னு நினை எதையும் அல்ல உனக்கு விளங்கி கொடுப்பான் மாஷா மார்க்கத்துல எல்லாம் விளங்கிட்டேன்னு நினைச்சான்னு அவரை மாதிரி முட்டாள் யாரும் இல்லை அவன் தான் என்ன செய்வான் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான் எங்கேயும் மதரசால கிதாபு படிச்சிருக்க மாட்டான் பாருகா இருக்க மாட்டான் ஏதாவது ஊர்ல என்ன செய்வான் நானு ஆலிம்சா ஜன பத்து பேர் ஹசரத்து கூப்பிட்டா எல்லாரும் வாழ்ந்து அவனுக்கு பத்து வாங்கி கொடுப்பான் ஆலிம் அல்லாதவன் கால் மடக்கி ஓடுறதா பெரிய முசீபத்து பெரிய முசீபத்து யார்கிட்ட ஆலிம் அல்லாத ஆள்கிட்ட படிக்கிறது காரணம் என்ன அவனுக்கு அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ ஒரு விஷயத்தை தெரியலன்னு சொன்னா மக்கள் தன்னை தப்பா நினைச்சுக்குவாங்க தன்னை குறைச்சி மதி போட்டுருவாங்கன்னு செய்வான் தெரியாததே ஆமா ஆமா அதை பத்தி என்ன தெரியணும் ஆமா சார் அப்படி அப்படி செய்யலாமா எப்படி செய்யலாமான்னு அவனா வாய்ப்பு வந்து சொல்லுவான் ஹனபி இமாம்கிட்ட ஒரு ஆள் மசாயில் கேட்டாப்புல யார்கிட்ட ஹனபி இமாம்கிட்ட
அனத்மா எப்படிப்பட்டவங்க? 12,80,000 மசாலா எழுதுறவங்க மாஷா. எத்தனை மசாலா? 12,80,000 மசாலா எழுதுற இமாமுல் ஆலம் நுஃமான் இப்னு ஸாபித் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரழியல்லாஹு அன்ஹு பத்தி ஒரு ஆள் விஷயத்தை கேட்டாப்ல. ஹனபி இமாம் சொன்னாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதுன்றோன்னு அவருக்கு பெரிய ஆச்சரியம். அவர் திரும்பி கேட்டாரு, இமாம் அவர்களே தங்களுக்கும் தெரியாதது உண்டான்? உண்டு, எனக்கு தெரியாதது மாஸ்டர், எனக்கு தெரியாத விஷயம் உண்டு. உடனே மாஷால என்ன, அவர் ஆச்சரியமா நிக்கிறத பார்த்த உடனே இமாமுல் ஆலம் சொன்னாங்க, லா அதரி நிஸ்புல் இல்ம், லா அதரி நிஸ்புல் இல்ம், தனக்கு தெரியாத விஷயத்தை தெரியாது என்று உணர்வது இல்மில் பாதியாகும். தனக்கு தெரியாத விஷயத்தை, இது எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லினா விளங்குறது மாஷால்லா, அது பாதி இல்மு மாஷால்லா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, இங்க நாம இது ஏன் பேசுறோம்? இப்போ ஆலமுல் அஸ்பாபு தான் ஒரு டாபிக், இல்மு விஷயத்தை ஏன் பேசுறோம்? இல்மு அந்த அளவுக்கு முக்கியமானது, இல்மு அந்த அளவுக்கு முக்கியமானது. கண்மணி நாயகம் ரொம்ப சந்தோஷப்படுறது, நாயகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக. யாராவது ஒரு சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டான் எப்படி துவா செய்வாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களை கல்படி மார்க்க ஞானத்தை கொண்டு விசாரப்படுத்து. சின்ன புள்ள அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வெளியில இருந்து வர்றாங்க, சரோவரோட சேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மண் நாயகத்தை ஒளிமயமான வருகைக்கு முன்னாடியே, அப்ப நாயகம் வரக்கூடிய புனிதமான இல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் உடைய சின்னம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய அருமை திரு துணைவி, நம்முடைய ஆரியல் தாய் உம்மினா உம்முல் முஃமினீன் மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா. மைமுனா நாயகி வீட்டுக்கு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சமூகம் தர வர்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு உம்மா கூட பிறந்த சகோதரி அவங்க சின்னம்மா, ஓடி வந்து என்ன செஞ்சாங்க, நாயகம் வர முன்னாடியே நாயகத்துடைய சங்கையான விரிப்பையெல்லாம் விரிச்சு எல்லாம் செஞ்சுட்டு கை கட்டி அதை போல நின்றாங்க. மாஷால்லா, நாயகம் அவர்கள் சந்தோஷப்பட்டு மாஷால்லா, யாருலா அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு மார்க்க ஞானத்தை கொண்டு அவளை கல்படி பிரகாசமாக்கலாம் துவாசம் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் முதல் முஃபஸ்ஸிர் ஆயிட்டாங்க, ரஹீஸுல் முஃபஸ்ஸிர் அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷால்லா சந்தோஷப்பட்டு ஒரு ஆள் கொடுத்த என்ன கொடுப்பாங்க? ஹதிய மாஷால்லா, இல்மு மாஷால்லா. சொல்றேன் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒளிமயமான திருவாயிலிருந்து உமிழ்நீர் ஊட்டி பேர் வைக்கப்பட்ட புள்ள இமாம் ஹசன் பஸ்ரி ரழியல்லாஹு அன்ஹு தன்னோட வயசுல மாஷா அல்லாஹ் ஒரு தரம் ரொம்ப சிரமப்பட்டு அவங்களோட ஹாதிம்களை புடிச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஆடி ஆடி போனாங்க. மக்கள் கேட்டாங்க, இமாம் அவர்களே தங்களால் நடக்க முடியலை, இவ்வளவு சிரமப்பட்டு எங்க போறீங்க? இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, பஸ்ராவுக்கு சீதனா இமாமுல் அக்பர் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் கர்மணி நாயத்துடைய செபுத்தல் கரீமான அஹ்லு பைத் அத்ஹார் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹார ஜியாரத்து செய்யறதுக்காகவும் அவங்கள்ட்ட போய் நான் ஒது செய்யறது சரியான சொல்லி அதுக்கான மசாலா படைக்கிறதுக்கும் போறேன்னு சொன்னாங்க. செய்யறது மசாலா. அன்பர்களே, எத்தனை நாள் நம்ம யோசிச்சிருப்போம், நமக்கு நாமே ஒண்ணும் தெரியாத முட்டால் என்ன செய்வா, நான் சரியா செய்யறேன். அல்லாஹ் யாரு கல்ப ஹயாத் ஆகணும் என்ன செய்வா, நான் சரியா செய்யறேன், ஒண்ணும் தெரியாத பாவியார்கள் அழுவான் தருமையறிகள். மார்க்கம் தெரியாத பாவியா இருக்கிறனே
நானும் திறமையும் போய்கிட்டே இருக்குது, மாசம்தான் போகுது, ஆயுள்னா போகுது, எனக்கு தெரியும் சொல்லி அழுவான். அல்லாஹ் நம்ம கல்வி அப்படி ஆக்கி வைக்கணும். அப்ப இமாம் ஹசன் பத்ரி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அஹ்லுபே அல்லாஹ் ஹபீபுடைய அஹ்லுபே தத்தார் வந்திருக்கிறாங்க ஹசன் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள ஜியாரத் செய்யறதுக்காகவும் அவங்கள்ட்ட நான் ஒது செய்யறது சரியான ஒலுவுடைய மசாலா படைக்கிறதுக்காகவும் போறாங்க. யாரு குதுரத்து தாபியீன் மாஷா. ஹசன் பஸ்ரி சாதாரணவங்க அல்ல, 70 பத்ரு சஹாபாக்கள்ட்ட படிச்சவங்க மாஷா. எத்தனை பேர்கிட்ட? 70 பத்ரு சஹாபாக்கள்ட்ட படிச்சவங்க மாஷா. இன்னும் சொல்ல போனா பத்ரு சஹாபாக்கள்ல கடைசியாக வஃபாத்தான அஷ்ரதுல் பஸ்ரவான சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹாஸ் மாணவர் யாரு? ஹசன் பஸ்ரி. அவங்க வஃபாத்தானா இவங்க கையால தான் அவங்களை குளிப்பாட்டணும், கஃபன் செய்யணும்னு சொல்லி வசியத்து பண்ணியிருந்தாங்க சாது நபி வக்காஸ். ஹசன் பஸ்ரி தான் சாது நபி வக்காஸ் வஃபாத்தானவன அவங்களை குளிப்பாட்டினாங்க, கஃபன் பண்ணாங்க, கபர் செய்ய இறங்கி வச்சாங்க. இப்படிப்பட்ட பிரபலமான மார்க்கமே ஒழு செய்யற மசாலா படிக்க போறாங்க. நம்ம என்ன தெரிஞ்சு ஒண்ணும் தெரியாது, முட்டாள் நம்ம. அல்லாஹ் ரஹமத்து முத்தலகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயால கிருபாக்களா செய்தார். கண்மணி நாயகத்துடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் பேருபகாரத்தால் நம்மை மன்னித்து அல்லாஹ் ஜல்லஷானு முத்தலா நம்மை அங்கீகரிக்கும்படி நாயகம் அல்லாஹ் இடத்துல என்ன பேசுனா நாயகத்தை கௌரவிக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வாங்க. நிச்சயமா அப்படித்தான் நம்ம என்ன முன்னேறமோ தவிர வேற நம்மள்ட ஒண்ணும் கிடையாது. நம்ம சீரோ என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. முதல் விஷயம் நல்ல ஆலிமுக்கு முதல் வர வேண்டிய விஷயம் எது? தனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒன்றும் புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. புரிஞ்சிட்டேன் தெரிஞ்சு நினைச்சா என்ன அங்க அதை விட அந்த முகமது கோஸ் குவாலி சொன்னாருன்னா குரங்கு எழுத மாட்டேன் கத்தி அந்த எழுதும். அப்ப மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு பிஷாரத் செய்யறாங்க. எப்படி இந்த உம்மத்துல 40 நபர்கள் எல்லா காலத்திலையும் அல்லாஹ்வுடைய ஹலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கல்பு ஷரீஃபை ஒத்தவங்க 40 பேர் இருப்பாங்க. சுபஹானல்லாஹ், கண்மணி நாயகத்துடைய உம்மத்துக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு யாரை கொண்டு கிடைக்குது? நாயகத்துடைய நாலின் ஷரீஃபுடைய சதுக்காவா. ஈசா நபி உம்மத்துல யாரும் இப்படி இல்ல, மூசா நபி உம்மத்துல யாரும் இப்படி இல்ல. ஏன் மொத்த உம்மத்தும் அந்த நபிய ரசூல் ஈமான் கொண்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துல யாரும் காபிர் கிடையாது, அவங்களை மறந்தாலும் யாரும் கிடையாது. அவங்க ஒரு நபியை தான் அவ்வளவு பேர் ஈமான் கொண்டான். அந்த உம்மத்துல கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்பு சரி ஒருத்த 40 பேர் யாரும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்து முத்லகான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப காரமனது நாயக கோமானுடைய உம்மத்துல என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மத்த நபி இல்ல, அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய கலீல். கலீல்னா என்ன? அல்லாஹ்வுடைய தோழர், அல்லாஹ்வுடைய தோஸ்த், அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட், அல்லாஹ்வுடைய கூட்டாளி, அல்லாஹ்வுடைய தோழர்னு குர்ஆன் சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கல்பு ஷரீஃப ஒத்தப்பங்க 40 பேர். ஒரு ஆள் இல்லை, 40 பேர் இருப்பாங்க நாயகத்துடைய உம்மத்துல. அந்த 40 பேர் பரக்கத்தை கொண்டு தான் என்ன துணியால மழை பெய்கிறது, தானியம் விளைகிறது, மண்ணுயிர் வாழ்றது எல்லாம் நடக்குது. மாஷா அல்லாஹ் எப்படி மணக்கால ஒவ்வொரு வேலைக்கு வச்சானோ கொஞ்சம் பார்த்தோம்ல, ஒவ்வொரு மனக்கருக்கு அல்லாஹ் பேருக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அதா செஞ்சு அந்த 40 பேர் பரக்கத்து கொடுத்தா என்ன துனியாவில மழை பெய்ய வைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாமே இந்த 40 பேர் உத்தரவை எதிர்பார்ப்பாங்க, அதுதானே அர்த்தம். விளங்குச்சா?
மீகாயேல் அலைஹிஸ்ஸலாமே இந்த 40 பேர் உத்தரவு எதிர்பார்த்தார். இந்த 40 பேர்ல என்ன ஒரு நபராக திகழ்ந்தவர்கள் தான் மாதிக ரசூல் சதகத்துல் அப்பா நாயகம். அவங்களோட காலத்துல மாஷால் சதகத்துல் அப்பாட விலாயத்து என்ன, இந்த 40 பேர் எல்லா காலத்திலும் இருப்பாங்க. நாயக திருமணி ஒரு ஆள் பரதாவிட்டா, ஒரு ஆள் ஒஃபாத் ஆகிட்டா, அந்த போஸ்ட்ல இன்னொரு ஆள என்ன அல்லாஹ் உத்தரவுப்படி நியமிக்கப்பட்டுரும். புரிஞ்சா? இந்த 40 நபர்ல மாதிக ரசூல் காலத்துல இருந்தவங்க தான் மாதிக ரசூல். காரணம் என்ன, மீகாயேல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க உத்தரவிட்டான். ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டில்லா மகத்துவங்களை ஒப்பில்லா உயர் பெரும் பெருமைகளை சகுத்துல அப்பா நாங்க பயன் செய்யக்கூடிய வித்ரியா ஸ்ரீப்புடைய ஷரஹ் மஜ்லிஸுக்கு பெரும் கூட்டம் நிரம்பி வருது. காயல் பண்ணத்துல சரியான உச்சிய புழக்கிற வெயில் காலம், கோல காலம், அக்னி வெயில் அடிக்குது, அக்னி நட்சத்திரம் முன்னேழு பின்னேழு மாதிரி என்ன வாட்டி வதக்கிது வெயில். தண்ணிக்கு கடும் பஞ்சம், மழைங்கிற அடர் நாமமே இல்லை, மழையவே இல்லை. கூட்டம் கடும் கூட்டம் அப்பாட மஜ்லிஸ்ல. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு வயசாளி வந்து அப்பட பெரிய மனுஷன். அப்பா உடனே சொன்னாங்க, முன்னாடி வாங்க பயான் செஞ்சுட்டு அப்பா இஷாரா செஞ்சாங்க. வந்தவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை கூட்டமா இருக்குது, நீங்க செய்ய பயான், நான் இங்கேயும் உட்கார்ந்து அல்லாட ஹபீபுடைய அல்லாட நூறுடையும் அது மட்டும் சரி பண்ணி பயான் செய்யணும். என்ன அந்த மஜ்லிஸ்ல இடம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். எங்க கிடைச்சாலும் சேர்த்தாங்க, இங்கேயும் நான் உட்காந்து பயான் செய்யணும். வந்த சீதைய மாஸ்டர் இடையிலேயே அப்பா என்ன சொன்னாங்க, கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. தண்ணி வேணும்னு சொன்ன உடனே சகுத்துல அப்பா நாயத்துடைய ஹிதுமத்துல அப்பாவுக்கு அந்த காலத்திலேயே மாஷா இல்ல என்ன பிரத்யேகமா ஹாச அளக்கிற ஹாதிங்கள் கேரளத்துல உள்ள முத்தாலிமிங்கள் கேரளாவில் உள்ள அப்பாட முடியுதான் அப்பாவுக்கு ஹாதிமா அப்பாப்பட மாஷா. இன்னைக்கு பார்த்தா என்ன சகுத்துல அப்பா தர்கா சரீஃபில் ரவுதா சரீஃபில் கேரளா அர்த்தம் எப்போது கூட்டம் கூட்டமா உட்காந்துருக்கும் மாஷா. அப்பாட காலத்திலே மாஷா வேணுச்சா, காரணம் அந்த பறக்கத்தான் அங்க இலும்பு நல்லா விசாலமா இருக்கிறதுக்கு காரணம் மாஷா. நிறைய ஆளுமைகள் நிறைய காரணம் தான் மாஷா. அப்ப அலமதுல என்ன அங்க அப்பா மலையாளத்துல கேட்டாங்க தண்ணி. அப்பா கேட்ட மாதிரி மலையாளம் எனக்கு பேச தெரியாது. புரிஞ்சா? அது என்ன, யாரும் கேரள ஆளு எல்லா கட்டி பேசுறேன், உட்காந்துக்கிற ஆளுதான் கேரளக்காரன். அதனால பேசி மாட்டிக்கிறத விட பேசாம இருக்கிறது அப்படின் லாஜி மிஸ் பண்ணிருப்போம். அதனால மாசால என்ன அப்பா மலையாளத்துல கேட்டாங்க தண்ணி. உடனே கேரளாக்கார பிள்ளைகள் ஓடி போய் தண்ணியை கொண்டு வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. மஜ்லிஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே தண்ணியை கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்பா கேட்டாங்க என்னமா சொல்லி இதுமான தண்ணி கேட்டீங்கல்ல பயன் செய்ய. அப்பா சொன்னாங்க, உங்கள்கிட்ட கேட்கலமானா அந்த மஜ்லிஸுக்கு வந்தாலும் ஒரு பெரிய மனுஷர் யாரும் இல்ல, அது மீகாயேல் அலைஹிஸ்ஸலாம். மீகாயேல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னேன், கொஞ்சம் மழை கொடுங்க சீதேவி, ரொம்ப தண்ணி பஞ்சமா இருக்குது, வெயில் தாங்கல, வாட்டி வதக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கார்மேகம் சூழ்ந்துச்சு, பூங்காற்று வீசினுச்சு, தென்றல் வீசின மாசாலும் கடுமான மாசாலும். அந்த பள்ளிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய பள்ளம் குளம் இருந்துச்சு, ரெண்டு பள்ளமும் நிரம்பி குளம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மாசாலும் ரெட்டை கூட மசிதுன்னு காயப்படுறதுக்காக தான் மசித மீகாயேல் உத்தரவு போடுற மக்காமல உள்ளவங்க யாரு சகுத்துலாப்பானுக்கு போனா என்ன பேயே ஆளுங்க. அப்ப இந்த அவுடையார் பவர் கம்மி போறச்சா ஜனம் பல தோட்டத்துல இருக்கிறான், பல பிக்கர்ல கேர்ல உள்ளவன் எங்க பேயாடுதோ சர கடும் பவர். கேஸ்கார போனவனே போடுற ஆட்ட உருள்ற உருள் பிறன்ற பிறல் விளங்குதா? அப்பாட்ட ஆடும் பேய் புரிஞ்ச. ஆனா என்ன மத்தது ஏற்பாடு பண்ணலாம் ஆடாது. காரணம் என்ன, அப்பா பெய் டிபார்ட்மெண்ட் இல்ல மீகாயேல் உத்தரப்புற டிபார்ட்மெண்ட் அப்பா என்ன ஆக மாசால. ஏன்னா எல்லா காலத்திலும் 40 பேர் இருப்பாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்பு சரீபை ஒத்த 40 பேர்னா யார் அவர்கள்? அவுலியாக்கள் அபுதால்னு சொல்லக்கூடிய சிபத்தில் உள்ளவங்க மாஷா. அபுதால்னு சொல்லக்கூடிய சிபத்தில் உள்ளவங்க மாஷா. புரியுதா? இன்னைக்கு மாஷா
அபுதாருடைய உட்கார்ந்து அபுதாருடைய சிபத்தில் மாசார். இந்த 40 பேர்ல என்ன நாயகத்தில் உலகம் 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 முழுக்க இந்த 40 பேர் இருப்பாங்க, உலகம் முழுக்க இருப்பாங்க. இன்னொரு ஹதீஸ் வருது, இந்த 40 பேர்ல ஷாம் நாட்டுக்கு மட்டும் 30 பேர் இருப்பாங்க, உலகம் பூரா 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா ஷாம்ல தான் எல்லா குடும்பமும் நடக்கும். அஹ்லு பைத் அத்தஹாருடைய சத்ருவான விரோதியான உமையாக்களுடைய ஆட்சி பேர ஷாம் தான். அதனால அந்த ஷாம் நாட்டை கொண்டு முசீபத் இறங்கக்கூடாது துனியாவுக்கு. அதனால நாயகம் 30 பேர் அங்க வைக்கிறான். புரிஞ்சா? கண்மணி நாயகத்துடைய அனுபவி தாரான நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்தாருக்கு சத்ருவான பக்கா விரோதியான அல்லாவுடைய எதிரிகள் உமையாக்கள் ஆட்சி தலைமையிடமே அமைச்சது எது? ஷாமதான். மாவியாவுடைய கோட்டை எது? ஷாம்னால சிரியா தான். அதனால நாயகம் என்ன, அங்க 30 பேர் அங்க இருப்பாங்கன்னு திருவிழா, 30 பேர் இருப்பாங்க, மிச்சம் 10 பேர் உழம்புரா இருப்பாங்க, 10 பேரு உலகம் பூரா இருப்பாங்க. இந்த 40 பேர் பலக்கத்தை கொண்டு தான் உலகத்துல என்ன செய்யறது, மழை பெய்கிறது, தானியங்கள் விளைகிறது, பள்ளியில் வாழ்றது. மாஷா அல்ஹம்துல்லா. இந்த 40 பேர்லையும் அவரவர் காலத்துல இந்த 40 பேருக்கு மாஷா இல்ல என்ன ஒரு குத்து இருப்பான். அவளியாக்கள் மாஷா இல்ல பல தனஜாக்கள் இருக்கு. இந்த 40 பேர் மாதிரி நொக்கபாக்கள் ஒரு தரத்து, இந்த 40 பேர் அபதார்கள். அது மாதிரி நொக்கபாக்கள் ஒரு சில கூட்டம் இருப்பாங்க. சில பேர் என்ன நுஜபாக்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு மரத்துமா ஒவ்வொரு ஆளுக்கு சார். எல்லா ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தஸ் தாத்து ஷரீஃப்ல கண்மணி நாகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய பேருடைய பிரகாச தெய்வீக திவ்ய திருப்பேரான வழிகள் கோமா இவருக்கு இவரை இந்த ஜமாத்துல சேருங்க, அவர் அந்த ஜமாத்துல சேருங்க, நொக்கபால இந்த ஆள சேரு, நுஜபால சேரு, எல்லா ஆர்டர் யாரு கொடுப்பா? அவுசுலாலம். உத்தரவு போடுறது யாரு? அவுசுலாலம் மாஷா. என்ன அப்ப மாஷா என்ன, இந்த 40 பேர் பலக்கத்து கொண்டு தான் உலகத்துல முழுக்க சுபிட்சம் வர்றது. இந்த 40 பேர்லையும் இந்த 40 பேர்ல இந்த அபதார்கள் ஒரு கொத்து இருப்பாங்க. அபதார்கள் ஒருத்தவங்க தான். 40 பேர்ல ஷாபிமா அவங்க காலத்துல என்ன, 40 பேர்ல அவங்க ஒருத்தவங்க. ஷாபிமா காலத்துல அபதார்கள் குத்துப்பு யாருன்னு சொன்னா ஷைபான் ரவாஹி ரலியல்லாஹு அன்ஹு. ஷாபிமாவுடைய ஷேக் ஷாஃபி இமாம் 40 பேர்ல அவங்களும் ஒருத்தவங்க. சகுத்தலாப்ப மாதிரி மாஷா அல்லாஹ். இந்த 40 பேருக்கு ஒரு குத்து இருப்பாங்க. அபுதால் 40 பேரும் அந்த அபுதால் குத்துபு, அபுதார்கள் 40 பேர். உலகத்தில் எத்தனை கோடான கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க, கோடான கோடி முஸ்லிம்கள்ல மூமின்கள்ல 40 பேர் அபுதால். இந்த 40 பேர்ல 39 பேர் அபுதால், அதுல 40வது ஒரு ஆள் அபுதாலும் கூட அவங்களுக்கு குத்துப், அவங்களுக்கு தலைவர், அவங்களுக்கு செய்யுது, அவங்களுக்கு எஜமா. அந்த குத்துபுக்கும் குத்துபா அல்லாத அபுதாலுக்கும் இடையில உள்ள அந்த மர்த்தபா எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுங்கிறத விளக்குறாங்க உரஃபாக்கள் ஆரம்பிங்க. மாஷா அல்லாஹ். உலகத்தை சுத்தி ஒரு பெரிய மலை இருக்குது, காஃப்னு சொல்லு. குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்து வருது, காஃப் உலகத்தை சுத்தி ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைக்குள்ளதான் அந்த உலகம் இருக்கு. உலகம்னா என்ன, பூமி மட்டும் இல்ல, கடல் எல்லாம், கடல் பூமி காடு அத்தனை. நம்ம பார்க்கிற இந்த மலைகள், இந்த மலைகள் மட்டுமல்ல, இந்த மலையெல்லாம் உலகத்துல வந்துடும், கட்டுப்பட்டுடும்.
இதெல்லாம் அந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்குது. காஃபுங்கிற மலை உலகத்தையே சுத்தி இருக்குது. மாஷால் இந்த காஃபுங்கிற மலையில அபுதால்கள் 40 பேர், அவங்கள 39 பேர் இந்த காஃபு மலையில ஏற ஆரம்பிச்சா, ஃபஜருக்கு அவங்க ஏற ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அன்று இரவு தஹஜ்ஜத்துல போய் சேருவாங்க. மாஷால் அபுதால்கள் சாதாரண ஆள் இல்ல, அபுதால்கள். ஆனா இதே அபுதால்கள்